ஹலோ எல்லோருக்கும், வணக்கம். இது எங்களுடைய பெங்களூர் ரோட் ட்ரிப் ஷார்ட் விளாக். ஸோ நாங்கள் எங்களோட கசின் வீட்டில் போய் ஸ்டே பண்ணோம், ஜஸ்ட் ஒரு 1 week ட்ரிப். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ பெங்களூருக்கு வந்து ஒரு 8 o'clock அந்த மாதிரி மார்னிங் நாங்கள் கிளம்பிட்டோம், ஃபைன் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு. பட் அது நடக்கலை. நடுவில் நாங்கள் வந்து நிறைய பிட் ஸ்டாப்ஸ் போட்டோம். அதில் ஃபர்ஸ்ட் பிட் ஸ்டாப் வந்து ஆம்பூர். ஆம்பூர் பிரியாணிக்காகவே போயிருந்தோம். ரஹமேனியா பிரியாணி மஸ்ட் 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 ட்ரை. என் ஹஸ்பண்டோட அண்ணா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். ஸோ அண்ணா பையன் வந்து ரிதனுக்கு ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தார். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் போயிட்டு பெங்களூரில் விசிட் பண்ண இடம் வந்து புல் டெம்பிள். ஸோ இந்த புல் டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, ஆக்சுவலாக மெயின் சிட்டியிலேருந்து. பட் பார்க்குறதுக்கும் ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது, எஸ்பெஷலி கிளைமேட். நாங்கள் பூனேயில் இருந்ததை வந்து இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டான கிளைமேட். அதே மாதிரி அந்த சில்னஸும் வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகலை ஒரு ஃபியூ டேஸ்க்கு. கோயில் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஓகே ஃபீனிக்ஸ் மால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிளானாக இருந்தது. நான் என்ன நினச்சேன்னா ஓகே நம்ம சென்னையில் இருக்கிற ஃபீனிக்ஸ் மால் மாதிரி தான் குயிக்காக போயிடலான்னு. பட் ஃபர்ஸ்ட் டைம் பெங்களூர் டிராஃபிக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஐயோ கடவுளே, ஒரு 2 மணி நேரம் அந்த டிராஃபிக்கில் நின்றுட்டு கடைசியாக நாங்கள் வந்து மால் ரீச் ஆனோம். மால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க கிறிஸ்மஸ்க்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டு என்னோடய ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் நாண்டோஸ். ஸோ சென்னையில் இருந்தபோது நாங்கள் வந்து ஒரு டைம் விசிட் பண்ணியிருக்கோம், பட் அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. மால் என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு 1 hour ஆச்சுன்னா வெளியில் வரதுக்கு ஒரு 1.5 hours ஆச்சு, அவ்வளோதான் எங்களோட ஹாஃப் டே ஓவர். அண்ட் ராமோட அண்ணா, அதாவது என்னோட மாமா வந்து என்ன சஜஸ்ட் பண்ணார்னா ஸ்மூருங்கிற ஒரு கேக் ஷாப், அங்கே வந்து கேக்ஸ் எல்லாமே வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும்னு. நிஜமாகவே சொல்கிறாங்க, இது வரைக்கும் என் லைஃப் டைமில் இந்த மாதிரி ஒரு கேக் சாப்பிட்டதே இல்லை, இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டதெல்லாம் வந்து போலியான கேக், நம்மளை ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணது வந்து அவங்களோட ஹாட் சாக்லேட், அதுக்கப்புறம் நியூயார்க் பேஸ்ட் சீஸ் கேக், அதுக்கப்புறம் ப்ளூபெரி சீஸ் கேக். சென்னையில் எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் ஸ்மூர் அவுட்லெட் இருக்கிறதா கேள்விப்பட்டேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கண்டினியூஷன் வ்ளாக்ஸ் நாளையிலேருந்து தொடர்ந்து வரும்.